இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டன் பிரியாணி சேலஞ்சு, யார் பச்சை சாப்பிடறாங்க பார்க்கலாம். டைம் ஆன் பண்ணி சாப்பிடும்பா. டைம் ஆனாச்சு, சாப்பிடுங்க. என்ன மாதிரியே வேலை, கறி எப்படி இருக்குதா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? வெள்ளாட்டு கறிடா, தொடப்பி சாப்பிடு. பிரியாணி நல்லா இருக்குல்ல, சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்கண்ணா. பசங்களுக்கு வெங்காயம் வைப்பா, மரியாதை வாங்கிக்கோ, தாத்தா கிட்ட கூட வைப்பாரு. வெங்காயம் காலி பண்ணு, கவனிக்க கவனிக்கல வெளியே வெங்காயம் வச்சுக்கோ. Thank you.
வேற சாப்பிட்டுடா போதுமா மாரி உனக்கு போதும்ல சரிடா டைம் ஆஃப் பண்ணிடலாம்னா சுப சார் டைம் ஆஃப் பண்ணுறான் வேலு மாறி மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு ஏன்டா கடைசியில் கொஞ்சம் யோசிச்சிட்டீங்க சாப்பிட முடியல பட்டு ஃபுல் ஆயிடுச்சா சரி ஆப்பிள் எடுத்துங்க சாக்லேட் எல்லாம் கிடையாதுன்னா மீன் காலாம் அதனால ஆப்பிள் தான் பொறுமையாக கழிச்சு சாப்பிடுவோம் இது போட்டிலாம் இல்லைடா அப்பர் செல்லு கூட வைக்கிறப்ப டைம் எல்லாருமே வைக்கல அதனால பொறுமையாக சாப்பிடுங்க இந்த மாதிரி ஆப்பிள் எப்படி இருக்குதா செம்ம டேஸ்டா இருக்குதா வெல் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாயா சந்தோஷமா வெயில் டைம்டா இல்லை சாக்லேட் கொடுப்பான் வெயில் டைம் சாக்லேட் சாப்பிட்டா சூட் ஆகும் ஆப்பிள் எல்லாம் உடம்பு நல்லது இல்லை கமலா பழம்லாம் சாப்பிடுவீங்களா ஆரஞ்சு பழம் பைனாப்பிள் அன்னாச்சி பழம் சாப்பிடுவீங்களா இதுக்கப்புறம் ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் ஒவ்வொரு பழம் அது மாதிரி சாப்பிடலாம்னா தாத்தாக்கு பாய் சொல்லுங்க திரும்பி எப்படி ஆ ஓகே அப்படியே பொறுமையாக எழுந்துங்க சாப்பிட்டே வரமா போங்கண்ணா இதே வரமா போங்க அதுதான் ஆ இப்படி போ